Mr. K. Navsakhani. G, please. நன்றி. நன்றி மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களே, நிதி மசோதா 2024 மீதான விவாதத்திலே பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்தவித சாதனையும் எந்தவித வளர்ச்சியும் எட்ட முடியாத இந்த அரசு வழக்கம் போல பொய்யான சித்தரிப்புகளையும் வார்த்தை ஜாலைகளையும் காட்டி தங்களுடைய சாதனைகளாக கட்டமைக்க முயற்சியிருக்கிறது. வருமான வரி உச்சரம்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையிலே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு தற்போது 2024-25 ஆண்டிற்கான தற்போதைய வருமான வரி விகிதங்கள் தொடரவும் வரி செலுத்துவதற்கு சில நிவாரணங்கள் வழங்கவும் சில சட்டங்களில் திருத்தங்களை செய்யவும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசின் வாக்குறுதிகள் அனைத்துமே மதுரை எய்ம்ஸ் போல ஒற்றை செங்கலோடு நின்று விடுகின்றது. வெறும் கவர்ச்சிகரமான அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறது இந்த அரசு, அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. வளர்ச்சியை வார்த்தையில் மட்டும் காட்டுகிறது இந்த அரசு, செயல்பாட்டிலே காட்டுவதில்லை. 10 ஆண்டுகளாக என்னுடைய தொகுதி சார்ந்த நான் முன்வைத்த எந்த கோரிக்கையும் செவிமடுக்காத இந்த அரசு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்திலே ராமநாதபுரம் தொகுதியின் மீது திடீர் பாசம் இந்த அரசுக்கு வந்திருக்கின்றது. என்னுடைய ராமநாதபுரம் தொகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அவையிலே கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ராமநாதபுரம் விமான நிலையம் தொடர்பான என்னுடைய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு ஒன்றிய அமைச்சருடைய எழுத்துப்பூர்வமான பதிலே விரைவில் விமான சேவை சென்னையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு துவங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை அதற்கான பணிகள் எதுவுமே துவங்கப்படவில்லை. தற்போது ராமநாதபுரம் லாந்தையிலே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று நம்முடைய நிதியமைச்சர் ராமநாதபுரத்திற்கு வருகை தந்தபோது அதற்கான அறிவிப்பை ரயில்வே துறையிடம் கேட்டு ரயில்வே துறை அறிவித்திருக்கின்றது. ஆனால் அதுவும் மதுரை எய்ம்ஸ் போல ராமநாதபுரம் விமான நிலையம் போல இருந்து விடாமல் விரைவாக அதற்காக நிதி ஒதுக்கி அந்த பணியை துவங்க வேண்டும். பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் அங்கே அந்த பாலத்தை கடப்பதற்கு சிரமப்பட்டு வைத்த கோரிக்கை அதை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ராமேஸ்வரத்தை சுற்றி, அதாவது அந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் விமான நிலையம் என்பது ராமேஸ்வரம் இந்துக்களினுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரம் ஒரு வர்த்தக நகரமாக இருக்கின்றது. சென்னையை சார்ந்து தொடர்ந்து அவர்கள் சென்னைக்கு சென்று வரக்கூடியவர்களாக, அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவர்களாம் வெளிநாட்டிலே அதிகமாக வசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு சென்னையிலிருந்து அந்த விமான சேவையை விரைவாக துவங்க வேண்டும். ராமேஸ்வரத்தை சுற்றி அழகிய கடற்கரைகள் இருக்குது. அந்த கடற்கரைகளை மேம்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்துகின்ற போது அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துகின்ற போது அந்த பகுதியிலே சுற்றுலா வளர்ச்சி பெறும், அங்கே அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக ராமநாதபுரத்துக்கு பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வருகை தருகின்ற போதெல்லாம் அவர்கள் வந்து அங்கே ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துகிறார்களோ அரங்கேற்றார்களே தவிர அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அது ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாவட்டம், அதற்காக எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்கி அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக எதையுமே செய்யவில்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூட அங்கே நிறைவேற்றவில்லை. தனுஷ்கோடி வரை ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என்று இந்த அரசு அறிவித்திருந்தது. அதை இதுவரைக்கும் அதற்காக எந்த பணியும் துவங்கப்படவில்லை. நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக அதிகமான நிதியை இந்த அரசு ஒதுக்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய பகுதி மீனவர்களுடைய பாதுகாப்பு இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவே இல்லை. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது, அவர்கள் கைது செய்யப்படுவது, அவர்களுடைய படகுகள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுவதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அங்கே வருகை புரிந்தபோது அந்த நேரத்தில் பிடிபட்ட 2 படகுனுடைய உரிமையாளர்களும்
கைது செய்யப்பட்ட மீனவர்கள் குடும்பத்தினரும் நீதி அமைச்சரிடை சந்தித்து உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டவுடன் உடனடியாக நீதி அமைச்சர் வெளியுறவுத்துறை தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தைத்தொண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களாம் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள். அவருடைய படகுகளும் விடுவிக்கப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கைது செய்யப்படுகின்ற போதெல்லாம் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்படும் என்று கேட்கின்றார்கள். அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்றேன். ஆனால் அப்போதெல்லாம் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இது வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகார வரம்பில் தான் இருக்கின்றது. ஒன்றிய அரசு தான் அவர்களை விடுவிக்க முடியும் என்று சொல்கின்றோம். அப்போதெல்லாம் செய்யாமல் தேர்தல் வருகின்ற போது மட்டும் மீனவர்கள் மீது இந்த அரசுக்கு பாசம் வருகின்றது. அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற போது அவர்கள் மட்டும் விடுவிக்கப்படுகின்றார்கள், அவருடைய படகுகள் விடுவிக்கப்படுகின்றதில்ல. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் விடுவிக்கப்படுகின்ற போது படகுகளோடு மீட்கப்பட்டார்கள். படகுகள் தான் அவருடைய வாழ்வாதாரம். அவர்கள் படகுகளை இல்லாமல் இங்கே வந்து அவர்களால் மீண்டும் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதற்கு தமிழ்நாடு அரசு அங்கே சிறைபிடிக்கப்படப்பட்ட ஒவ்வொரு படகிற்கும் தலா 500,000 வீதம் நிவாரண உதவி வழங்கியிருக்கின்றது. காணாமல் போன மீனவர்களுக்கு 2,00,000 ரூபாய் தற்போது கூட வழங்கியிருக்கிறனால ஒன்றிய அரசின் சார்பாக எந்த நிதியும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்களுடைய படகுகளும் மீட்கப்படவில்லை. இப்படி மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது உடனடியாக இந்த அரசால் மீட்கப்பட முடியும், அவர்களை விடுவிக்க முடியும் என்பதை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கின்றோம். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். அவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் அங்கே நிரந்தரமாக மீன்பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகின்றோம். அதுபோல சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை கல்வி உதவித்தொகையும் நிறுத்திவிட்டு பல்வேறு நிதிகளை இந்த அரசு தொடர்ந்து குறைத்து வருகின்றது. இந்த அரசு ஒன்றிய அரசு தற்போது தேர்தலை வைத்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் மீது பாரபட்சமான பார்வையை அனைத்து நிலைகளிலும் காட்டிக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உதவிகளும் நிறுத்தும். கடந்த 75 ஆண்டுகால சுதந்திர இந்திய வரலாற்றிலே இது போன்ற சிறுபான்மை மக்களை அடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை எந்த அரசும் செய்யவில்லை. அப்படி சிறுபான்மையுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. சிறுபான்மையுடைய வழிபாட்டு தலங்களிலே பெரும்பான்மையுடைய கடவுள்களை தேடக்கூடிய ஒரு நிலையை மாற்ற வேண்டும். சிறுபான்மையுடைய வழிபாட்டு தலங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியிலே சமையல் எரிவாயுனுடைய விலை 400 ரூபாய்க்கு விற்ற சமையல் எரிவாயு இன்றைக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் இருக்கின்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருளுடைய விலையெல்லாம் உயர்ந்திருக்கின்றது. அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு தோல்வியடைந்திருக்கின்றது. தங்களுடைய தோல்விகளை மறைத்து வார்த்தை ஜாலங்களின் மூலமாக சாதனைகளாக காட்டிக்கொள்ளும் உங்களுடைய அரசியல் நாடகத்தை மக்கள் தெளிவாக நினைவில் கொள்வார்கள். நீங்கள் சிறப்பாக மறைத்த விவகாரங்களை எல்லாம் வாக்களிக்க செல்லும் போது மக்கள் நினைவு வருவார்கள். நன்றி. அதற்கு இந்தியா விரைவிலே முடிகட்டும். நன்றி. ஜெய் இந்தியா. ஸ்ரீ ரவ்னீத் சிங் பிட்டுஜி.